திருச்சிற்றம்பலம் வேளமுகத்தனை வேலனை பெற்றவள், ஆளி முகுந்தனின் அன்பு சகோதரி, உளி முதல்வனுக்கோர் பங்கிருந்தவள், வாளி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவணரி காட்டிடும் தற்பரன் பவவின நீக்கிடும் தயாபரன், நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேபடி போற்றுவாம். எல்லாம் வல்ல மாணிக்க பிள்ளையார் முன்னிக்க பிரார்த்தனை பண்ணி தடைகளை நீக்கி திருவள் புரிய வேண்டிக் கொண்டு, மூலாலயத்திலே இருந்து திருவருள் சுருந்து சுரந்து கொண்டிருக்கிற குலதெய்வம் குருணாசுவாமிகளுடையதும், சமாதியிலே இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிற சில்ல ஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமிகளுடையதும், அடியேனுடைய ஆத்மீய குரு அருக்கோய் விநாசித்தம்பி புலவரியா அவர்களிடம் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு, சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற முருகப்பெருமானுடைய தெய்வீக வரலாறுகளை தொடர்ந்து கூறுவதிலே அடியேன் மகிழ்ச்சி அடைகின்றேன். கேபிட்டல் தரிசனம் டிவி நேயர்கள் எல்லோரும் இந்த நேர வணக்கங்களை பெற்றுக்கொண்டு சுப்பிரமணிய பராக்கிரமத்தை தொடர்வோம். நரசிங்க அவதாரத்தை பற்றி கூற வந்தோம். அவன் பெற்ற வரங்களை எப்படி அளிப்பதென்று தெரியாமல் நாராயணர் ரொம்ப பிரச்சனைப்பட்டு கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே தேவர்களுடைய குருவாகிய வியாழ பகவான் குரு எப்போதும் வழிகாட்டுவர் சொன்னார், நாராயண பெருமானே, விநாயக பெருமானை வழிபாடு செய்தால்தான் இதற்கு வழியுண்டு என்று சொன்னார். அவர்தான் புத்திக்குரிய கடவுள். எனவே விநாயக பெருமானை அற்புதமாக வன்னிமரத்துக்கு கீழே எழுந்தருளச் செய்து ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி விநாயக பெருமானை பக்தியுடன் பூஜனை புரிகிறார். புண்ணியம் கோடி வரும் பொய் வாழ்க்கை ஓடிவிடும் எண்ணியது கைகூடும் ஏற்ற துணை நன்னிடவே வாழ்விர் வளரொழியாம் வள்ளல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்துவோம் நன்று. புண்ணியம் கோடி வரும், நாயகப்பெருமானை கும்பிட்டால் புண்ணியம் கோடி வரும். பொய் வாழ்க்கை ஓடிவிடும், பொய்யான வாழ்க்கை பறந்து ஓடிவிடும். எண்ணியது கைகூடும், என்னென்ன நல்ல எண்ணங்களை எண்ணுகிறதோ எண்ணுற எல்லாம் கைகூடும். அதான் வள்ளல் விநாயகர். அவரை பிரார்த்தனை பண்ணி நாராயணர் பக்தியோடு அருகு மந்தாரை வன்னிம பத்திரம் என்னும் சென்னர புஷ்பங்கள் எல்லாம் அர்ச்சித்து பூஜித்து கொண்டு வருகிறார். அவருடைய பூஜனைக்கு மகிழ்ந்து தவத்துக்கு மகிழ்ந்து விநாயக பெருமான் சர்வ அலங்காரங்களோடு சிங்க வாகனத்தில் பஞ்சமுக விநாயகராக ஸ்ரீமன் நாராயண பெருமானுக்கு வன்னி விருட்சத்துக்கு கீழே காட்சி கொடுத்தார். பஞ்சமுக தரிசனம் இது ஒரு மிக முக்கியமான தரிசனம். பஞ்சமுக விநாயகராக சிங்க வாகனத்தில் தான் அவர் வருவார், காட்சி கொடுத்து அபயகரம் காட்டினார். நாராயண பெருமான் முழுமுதற் கடவுளாகிய பரம்பொருளை விழுந்து வணங்கி, சுவாமி நமஸ்காரம், மாமா என்ன வரம் வேண்டும், என்னென்றாலும் மாமன்தானே, அப்பா விநாயக பெருமானை இந்த இரணியனை அழிப்பதற்கு வரம், அவன் வரம் பெற்றவன் அவனை அழிக்கிறதுக்கு வழி தெரியாது, தான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு வழிகாட்ட வேண்டும் சுவாமி, தேவர்கள் எல்லாம் வந்து என்னை மண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சரணம் எரணம் என்று என் பாதங்கள் சரணமடைகிற அவர்களை காப்பாற்ற வேண்டும், அதற்கு வழிகூற வேண்டும் என்று கேட்டேன். ஓஹோ மாமா கவலைப்படாதீர்கள், ஏதோ வழி என்று விட்டு சொன்னார். இந்த பக்த பிரகலாதன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்று சொல்லுவார், அப்போது இரணியன் கதாயுதத்தால் தூணை அடிக்கப் போகிறார். அப்படி அடிக்கிற போது தூணை பிளந்து கொண்டு நீங்கள் நரசிங்க அவதாரத்தை எடுங்கள், எப்படி என்று கேட்டார். சிங்கமுகம், மனித உடம்பு, தேவ உடம்பு எல்லாம் கலந்த ஒரு கலவை, அந்த உருவத்தை எடுங்கள். அப்போ அவன் வரம் பிழைச்சி போயிடும். மனிதராலோ விலங்குகளாலோ தேவர்களாலோ யாராலும் இறப்பு வரக்கூடாது. எல்லாம் கலந்தது என்ன உருவம் என்று சொல்கிறது? அது எல்லாம் கலந்த உருவம் ஒரு உருவம் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு உருவத்தை, பன்மை உருவத்தை எடுங்கள். அதான் நரசிங்க அவதாரம். இந்த அவதாரத்தை காலையும் மாலையும் இல்லாமல் இரண்டு காலமும் சந்திக்கிற சந்திக்காலத்திலே எடுங்கள். அதான் சந்திக்காலத்திலே வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். காலை சந்தி 6 மணி, மாலை சந்தி 6 மணி, மதிய சந்தி 12 மணி, இந்த சந்திக்காலங்கள் மிக முக்கியமானவை. அதுவும் மாலை 6 மணி சந்தி மிக முக்கியமானது. அந்த நேரத்திலே வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யாது விட்டால் வீட்டிலே பேவியாஜி குடிவிட்டு விடுவிடும் என்று சொல்வார்கள். லட்சுமிகரம் அகன்று போய்விடும் என்று சொல்வார்கள். மாலையிலே ஒருவரும் படுக்கக்கூடாது உறங்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். மாலை 6 மணிக்கு படுத்திருந்தால் நோய் பெருகிவிடும், வருத்தம் பெருகிவிடும். என்ன வருத்தக்காரன் என்றாலும் அந்த நேரம் எழும்பி மூத்த கழிவுகளையும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால்
வீட்டிலே பேபிடிக்கிறது மட்டுமில்லை, ஆக்களையும் பேபிஜாஜி முடிச்சுவிடும். அந்த சந்திக்காலம் பிரம்ம முகூர்த்த காலம் என்று சொல்கிறோம். அதே நேரம் தீமை எண்ணங்கள் கொண்டால் அது பெருகிவிடும். அந்த சந்திக்காலத்திலே இந்த அவதாரத்தை இடும். வாசல்படியிலே இந்த அவதாரத்தை இடும். வாசல்படி உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. அதான் வாசல்படியில் வச்சு ஒரு சாமானும் கொடுக்கக்கூடாதுன்றது. அது அந்தரத்திலே என்று பொருள். உள்ளேயும் அல்ல வெளியேயும் அல்ல. அவனை தூக்கி மடியிலே வைத்து கொள்ளுங்கள். மடியிலே வச்சிருந்தால் அது மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, அந்தரத்திலே என்பது பொருள். உங்கள் கையிலே இருக்கிற நகத்தாலே அவன் வயிற்றை கிழியுங்கள். நகம் ஒரு ஆயுதம் அல்ல. எந்த ஒரு ஆயுதத்தாலும் இறக்கக்கூடாது என்று வரங்கிட்டிருந்தால் நகம் ஒரு ஆயுதம் அல்ல. அந்த நகத்தாலே அவன் வயிற்றை கிழியுங்கள். சிங்க முகம் இரத்தத்தை உறிஞ்சி குடியுங்கள். ஏண்டா ஒவ்வொரு துளி ரத்தம் சிந்த சிந்தாயிலிருந்து இரணியன்கள் தோன்றிக்கொண்டே இருப்பாங்க. ரத்தத்தை குடியுங்கோ. முடிஞ்சான் இரணியன் என்றார். எப்படி விநாயகப் பெருமானுடைய வழிபாடு எப்படி ஒரு புத்திசாதுரியத்தை எங்களுக்கு நல்ல வழியை தரும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதை கேட்டு நாராயணர் வியந்து பெருமானை மீண்டும் பஞ்சமுக பெருமானை விழுந்து வணங்கி, அப்பா பிள்ளையாரே உங்கள் பெருமையை யாரறிவார் என்று வியந்து கொண்டார். விநாயகருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நாராயணப் பெருமான் இந்த நரசிங்க அவதாரத்தை எடுத்து விநாயகப் பெருமான் சொன்னது போல அவர் அந்த அவதாரத்தை எடுத்தார். தூணுக்குள்ளே இருந்தெடுத்தார். இரணியனுடைய வயிற்றை கிழித்து இரத்தத்தை குடித்து கொன்று பக்த பிரகலாதனை காப்பாற்றினார். தன்னை நம்பிய பக்தனை காப்பாற்றினார். தேவர்களை காப்பாற்றினார். நல்லவர்கள் எல்லோரையும் காப்பாற்றினார். முடிந்தான் இரணியன் என்று எல்லோரும் பூமாரி சொரிந்தார்கள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு. அதே நேரம் விநாயகப் பெருமானையும் துதி செய்து வழிபாடு செய்தார்கள். இப்போது எல்லாரும் பூமாரி சொரிந்து நரசிங்க வடிவத்திலே ரத்தம் குடிச்சிருந்த நாராயணப் பெருமானுக்கு அகோரம் கூடிவிட்டது. இரணியன் துஷ்டத்தனமான இரணியன் என்ற ரத்தந்தானே, அந்த இரத்தத்தை எல்லாம் குடித்த உடனே அகோர வெறி ஏறி இந்த நரசிங்க மூர்த்தி போனவானாக்களை எல்லாம் அடிக்க தொடங்கியது. எல்லாரையும் அடித்து புட்டிச்சு கால கையை முறிச்சு கையை கிழிச்சு இரத்தத்தை குடித்து பெரும் அட்டகாசங்கள் எல்லாம் இந்த நரசிங்க வடிவத்திலே இருந்த நாராயணமூர்த்தி செய்து கொண்டு போனார். எல்லாருக்கும் மீண்டும் துன்பம் வந்தது. இரணியன் முடிந்தான், இரணியன் தொலைந்தான், நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் என்று நினைத்தவர்களுக்கு மீண்டும் துன்பம் வந்ததே என்று எல்லோரும் திகைதிகைத்து ஏங்கி துடித்தார்கள். எல்லோரும் இனி யாரிடம் போவோம், சிவ பரம்பொருளிடம் போனார்கள். பரமபதியாக ஆதிமூல மூர்த்தியாக இருப்பவர் அவர். அந்த பெருமானிடம் எல்லோரும் போய் சரணடைந்தார்கள். தாயைப் போல கருணை மிக்கவர். தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றி சைப்பார்கள். வாயினும் மனத்தும் மறுவினும் ரகலா மாண்பினர் காண்பல வேடர் நோயினும் பிணியினும் தொழிலர் வால் நீக்கி நுழைதர் நூலினர் ஞாலம் கோவிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. இது திருக்கோணேஸ்வர பதிகம். தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றி சேர்ப்பார்கள். தாயை விட மேலான பரம்பொருளே கருணாநிதியே கருணா கடலே என்று சொல்லிக்கொண்டு அவர் பாதத்தை சரணடைபவர்களை தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம் அடி போற்றி சைப்பார்கள். அந்த அடியை போற்றி துதிப்பவர்களுக்கு அருள் புரிபவன் சிவபெரும்பொருள் கருணை கடல். எல்லாரும் பரமேஸ்வரனுடைய பாதத்திலே வணங்கி, சுவாமி இரணியன் முடிந்தான் என்று சொன்னால் இப்போது நரசிங்கர் பெரிய அட்டகாசம் விட்டு கொண்டிருக்கிறார், என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓஹோ, தன்னுடைய சைவசித்தாந்தத்தின்படி ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சிவபெருமானுடைய ஆண் சக்தி, ஒரு சக்தி அம்சம். அதான் அவர் அருள் கொடுக்கிறது. என்னென்றாலும் என்னுடைய மைத்துனர் அவர் இப்படி போனது பிள்ளை, அவர் என்னை திருத்த வேண்டும் என்று கருதிக்கொண்டு அவருடைய நரசிங்கத்தை விட அகோர சிங்கமுகத்தோடு ஒரு திருவுருவத்தை சிவபெருமான் எடுத்துக்கொண்டார். அண்டங்கிடுகிடுங்க உலகமெல்லாம் நடுநடுங்க எல்லோரும் துடிதுடித்து ஏங்க பயங்கரமான உருவத்தை எடுத்தார். இந்த நரசிங்கவதாரம் எடுத்த நாராயணத்தின் சிங்கத முகத்தை விட அகோரமான பெரிய சிங்க முகம் வானத்திலே இந்த உருவத்தை எடுத்தார். சரவ பறவையினுடைய வடிவத்தை எடுத்தார். இறகுகள் ரெண்டும் சரவப் பறவையினுடைய வடிவம் கொண்டு சிங்க முகம்
சிங்கத்தினுடைய உடம்பு போல உடம்பு, ஒரு காலிலே எழும்பிரிப்பது போன்ற ஒரு தோற்றம், கைகளிலே நாகங்கள் சூழ, நாக்கிலே அகோரம் சிந்த, வயிற்றிலே அக்னி தீச்சுவாலை கொண்டெறிய, சரவப்பறவையின் வடிவமும் சேர்ந்தெடுத்ததால் அதுதான் அவருக்கு சரவேஸ்வரர் என்று பெயர் வந்தது. ஆகாயத்திலே காற்றையே குடித்து கொண்டு, காற்றை சுவாசித்து கொண்டு எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பது சரவப்பறவை. இது கந்தபுராணத்திலே கூட வருகிறது. அந்த சரவப்பறவை வடிவம் எடுத்ததால் தான் அவருக்கு பேர் மகா சரவேஸ்வரர். ஆகாயத்திலே இந்த திருவுருவத்தை எடுத்தபடியால் ஆகாய பைரவர் என்று இவர் அழைக்கப்படுவார். ஆகாயத்துக்கு காவலாயிருக்கிற பைரவர் அவர். ஆகாயத்துக்கு காவலாயிருக்கிறவர் இந்த ஆகாச பைரவர் சரவேஸ்வரர். பூமிக்கு காவலாயிருப்பவர் பாதாள பைரவர். அவர் பூமியிலே காவலுக்கு இருப்பவர். எல்லாத்துக்கும் சுவாமி, அட்ட திக்குக்கும் அட்ட பைரவர். ஆகாயத்துக்கு ஆகாய பைரவர், பூமிக்கு பாதாள பைரவர். இடைப்பட்ட நிலைக்கு சிவனே காவலாக நிற்கிறார். இந்த ஒரு சிறப்பை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்டார். எல்லாரும் திகைத்து சிவபெருமானுடைய அந்த உருவத்தை, எப்போதும் காணாத உருவத்தை கண்டு வணங்கினார்கள். இந்த வடிவம்தான் நண்பர்களே எனக்கு சென்னதியிலே அப்படியே தூவியிலே இறங்கி காட்சி கொடுத்த வடிவம். இதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி இவ்வளவே என்ற உரையரங்கை நிறைவு செய்து கொள்ளுகிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம்.